ஹாய் யூனிவர்ஸ், இன்னைக்கு ஆடி பதினெட்டாம் இருக்கு. எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆடி பதினெட்டாம் இருக்கு விளாக் தான் பார்க்க போகிறோம். ரெசிபீஸ்லாம் நான் வந்து ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடகடன் ரெசிபீஸ்க்கு போகலாம். வாங்க குயிக்காக ஒவ்வொரு கலந்த சாதமாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? நான் இன்னைக்கு வந்து இது சக்கரை பொங்கல். கலந்த சாதத்துக்கு நான் சாதம் தனியாக வச்சிட்டேன். இது வந்து நான் சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் இனிப்பு ஸ்வீட்டுன்றதுனால ரொம்ப ஸ்வீட் எல்லோரும் சாப்பிட மாட்டோம்ல, அதனால் கொஞ்சமாக பண்ண போகிறேன் நான். அது தனியாக குட்டி குக்கரில் இது நல்லா சுத்தமானது தான், அதனால் வந்து நம்ம வறுத்துட்டே ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாள் கிழமையிலலாம் ஒம்பது கட்டம் கட்டிக்கிறது தான் வந்து வழக்கம். நான் கட்டி போயினேன்னு, ஆனால் எனக்கு கட்டின்ட்டு வேலை பார்க்க முடியாது. எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் உண்டா வேறு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப மூச்சு மாறுவோம். எனக்கு கொஞ்சம் வந்து சொல்றது சஃபகேஷனாக இருக்கும், என்னால் முடியாது. அதனால தான் நான் இது பண்ணல. ஆனால் நான் பூஜை பண்ணும்போது மேக்ஸிமம் நான் கட்டின்ட்டு தான் பூஜை பண்ணுவேன். நான் சில நேரத்தில் வந்து சாதாரணமாக இந்த மாதிரி மாம்பழ படம்னு சொல்லுவாங்க, சாதாரணமாக கட்டிக்கிறது அந்த மாதிரி கட்டிப்பேன். நான் மேக்ஸிமம் வந்து ஒம்பது கட்டத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம். என்றைக்குமே நம்மளோட ட்ரெடிஷ்னலை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. இதை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளறிட்டு சுத்தமான வெல்லம் பவுடரு அதோட போடுறது தான் வாசனை. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? தேங்காய் சாதத்துக்கு தாளிக்க போகிறேன். ஓகே, சாதம் வடித்தாச்சு. இனி எல்லாமே தாளித்து புளிக்காய்ச்சல் மட்டும் பண்ணி அதை கிளறணும். ஃபஸ்ட்டு தேங்காய் சாதத்துக்கு நம்ம தாளிச்சுக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் நெல் தாளிச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்பூன் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் தான் சாப்பிட முடியும், திகட்டிடும். அதனால தான் நான் வந்து கடலை நெல் தாளிச்சுப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க தேங்காய் நெல் தாளிச்சுக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன்.
கல்லீரல். ஏற்கனவே தெரிஞ்சதுக்கான ரிசல்ட்டு அதான் பயம். என்னடா திருண்டு திருண்டு பாத்திரம் பெருசா வச்சுக்கலாம்னு சொன்னா எலுமிச்சம்பழ சாதத்துக்கு தாளிக்கணும், தேங்காய் சாதத்துக்கு தாளிக்கணும், அப்புறம் என்ன சொல்ற புளியோதரைக்கு புளிய. அப்போ வந்து எலுமிச்சம்பழ சாதம் தாளிக்கிறதுக்கும் தனி இதுதான், ஏன்னா அதுல நம்ம எலுமிச்சம்பழ புளிவோம். இது வந்து என்ன சொல்றது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண போறோன்றதுனால நான் வந்து கொஞ்சமா, அதாவது சின்ன பாத்திரத்துல சின்ன கடை தாலி தடுக்கா பேன்ல வந்து நான் பண்றேன் நான். ஏன்னா இந்த ஸ்வீட்டு நெய் இதுக்கெல்லாம் நெய் தாளிக்கிறது வந்து நான் எப்போவுமே அந்த தடுக்கா பேன்லேயும், கொஞ்சம் காரசாரமாக உரப்பு இதெல்லாம் வந்து நான் இந்த இதுலேயும் பண்ணேன். ஏன்னா தேங்காய் சாதம்லாம் எங்கள் அதில் ரொம்ப விரும்பி ரொம்ப நிறைய சாப்பிட மாட்டேன். தகட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன், அதனால தான் நான் எல்லாமே கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு பண்ணுறேன். ஆனால் எதையும் பண்ணாமல் இருக்கக்கூடாது, அதனால நான் எல்லாமே பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேன். நான் அதிகமாக பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது நாள் கணக்காக வச்சுருக்கிறோன்னா நல்லா ரோஸ்டாக நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துடணும். இதில் வந்து இதுவும் வாசனை வந்துருச்சு, இருந்தாலும் இது ஓரளவு வறுத்தா போகிறோம். வறுக்கும் போதே உப்பையும் போடுறோம். இந்த சாதத்துக்குள்ள அரைக்கலாம். கலந்துட்டு காட்டுறேன். இது வந்து தயிர் சாதத்துக்கா? ஆமா. Wow, my favorite. இப்போ புளி வறுத்துறக்கா? ம், ஃப்ரெஷ்ஷாக தான் வறுத்து இது பண்ணணும். இது வந்து நல்ல நீரில் தான் வாஷ் பண்ணணும். வெந்தயம் வந்து வாசனையாக இருக்கும். வெந்தயம் போட்டால் அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். அந்த புளியோதரைக்கு வெந்தயம் தான், கசக்கெல்லாம் செய்யாது. புளியோதரைக்கு வெந்தயம் தான் ஹீரோயின் உண்மையிலே. அது வெந்தயம் தான் அப்படி ஒரு வாசனை. அந்த புளியோதரை, புளிக்காய்ச்சல், வத்த குழம்பு, சாம்பார் இதெல்லாம் வந்து வெந்தயம் வந்து மஸ்ட்டு. நல்ல செவக்க வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டோம்னா சூப்பரா நல்ல பவுடர் ஆகும். மிக்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆட்டதுக்கு அப்புறம் அரைச்சிடலாம். மணி
என்ன வேடிக்கை பாத்தீங்க? அது கொஞ்சம் காத்து வாங்குவோம்னு சொல்லிட்டு என்ன ஏதோ வண்டி சத்தம் கேட்டது. அதான் என்னன்னு பார்த்தேன், புளிக்காய்ச்சல் ஆகணும்ல. அது வரைக்கும் ஏன்னா நிறைய இது செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் செய்யறதுனாலும் எல்லாமே அதாவது ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. டேஸ்ட்டு கொஞ்சம் துளி நல்லா இல்லைன்னா உனக்கு மேக்கில் இறங்காது. உனக்கு தான் நான் என்ன சொல்கிறது, மஞ்சாரம் மாதிரி பார்த்து பார்த்து எல்லாம் நான் சமையல் பண்ணணும். இந்த என்ன சொல்றது, துளி துணுண்டு டேஸ்ட் இருந்தாலும் நாக்கு நாலு மணி நீளம் சொல்லுவாங்க, நாலு மணம்லாம் இல்லை 4 கிலோமீட்டர் நீளம். அதனால துளி டேஸ்ட்டுக்கு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிடவே மாட்டா. அதனால் பார்த்து கொஞ்சமாக செஞ்சாலும் நல்லா செய்யணும். அதுதான் சிரத்தையா. எலுமிச்சம்பழத்தை இப்படி வச்சோம்னா கருத்து போகாது, கெட்டு போகாமல் பத்திரமா இருக்கும். இங்கே உள்ள வெளுக்கு கிளாஸ் கண்டெனரில் வச்சா கூட தாங்க மாட்டேங்க. இங்கே புளிக்காய்ச்சல் ஆகிட்டுருக்கு. அந்த சமயத்தில் அங்கே ஏதோ போட்டுட்டா என்கிட்ட கேட்காம. நான் காமிச்சிட்டு இருக்கேன்ல, ஏன் அதுக்குள்ளேயும் போட்டிங்க? இல்லைடா, டக் டக்குன்னு ஆகணும்ல, நாடி ஆயிடுச்சுல. எலுமிச்சம்பழ சாதத்துக்கு தாளிக்க போகிறேன். அந்த அடுப்பில் இதை மாற்றிடுவோம், இந்த அடுப்புக்கு மாற்றிடுவோம். என்ன விட்டுருக்கீங்க? கடலை பருப்பு போட்டிருக்கீங்க. அடுப்பை மாற்றிட்டு உனக்கு தாட்டுறேன். ஓகே. கொஞ்சம் புளி வத்தட்டும். இது எலுமிச்சம்பழ சாதத்துக்கு தாளிக்க போகிறேன். ஓகே. பச்சை மிளகா அம்மா கீறின்னு இருக்கா, ஸோ அதனால் உளுந்து பருப்பையும் போட்டேன். கொஞ்சம் புரியும். கொஞ்சம் புரியும். கொஞ்சம் தான் நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சிருக்கேன். புளி நல்லா வத்திடுச்சு. போட்டு என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இது நல்ல தண்ணியா, அதனாலதான் இதுல ஆகும். போட்டுட்டு
யம்மியான கலந்த சாதம், கலர்ஃபுல் சாதம் எல்லாம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஆடி 18 பேருக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாமே எப்பவுமே நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் இது மூணும் நிறைஞ்சிருக்கணும். எங்கள் குடும்பத்துலையும் நிறைஞ்சிருக்கணும்னு வாழ்த்துங்க. உங்கள் குடும்பத்துலேயும் எல்லா நந்தினி ஸ்பேண்டி வியூவர்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எனக்கு அது அதாவது சந்தோஷத்தெல்லாம் சொல்ல வாய் வரல. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், மனசையும் உடம்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கணும். மறக்காமல் நந்தினி ஸ்பேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். இதை டேஸ்ட் பார்க்க முடியாது. இப்போ நேவேதியம் பண்ண, நான் நேவேதியம் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வியூவர்ஸ்க்கு காமிச்சிட்டேன் நான். நேவேதியம் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். தட்டு பெருசாக வச்சுக்கணும். அம்மா பூஜை ஆயிடுச்சு, அடுத்து நம்ம வயிற்றுக்குண்டான பூஜையை பண்ணிடுவோம். ஆமாம்.